கட் ஆயிடுச்சு. இதுதான் மைக்கா? ஓகே, மைக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கரண்ட்டுக்கு அப்படி தலை சீவிக்கலாமா? ஆல்ரெடி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். நான் சாரி கட்டி முடிச்சதுமே இருக்கு. இது வந்து ரூபி ஸ்டோன் அண்ட் எமிரால்டு ஸ்டோன். ஸோ எல்லாமே இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் போட போறேன். சரி, எப்படி இருக்கு? ஏ, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நான் உனக்கு வாங்கி தருவேன். This house is really boring. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சூப்பர் மாம் தீப்ஸ் பிளாக். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டி பிளாகிங் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நான் வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் டியூட்டோரியல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நானாக எடுத்த டெசிஷன்லாம் இல்லைங்க. உங்களில் சிலர் வந்து அந்த லுக் ரொம்ப அழகாக இருக்குது, ரீக்ரியேட் பண்ணி மேக்கப் லுக் கூட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துடலாம். இது வந்து நீங்கள் சேனல் ரொம்ப நாள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி ஒரு ஷாப்பிங் பிளாக்ல போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் போட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் அண்ட் சாரீ வந்து மெயின் கலர் மஸ்டர்ட் எல்லோ, அதில் வந்து பிங்க் பார்டர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி. ஸோ கைண்ட் லைக் அ பனாரஸ் சாரீ மாதிரி இது. ஸோ இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதோட அட்டாச்சாக வந்தது. இதை வந்து நான் போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு. அப்புறம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நாட் வச்சுருக்கு. எல்லோ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு நாட் வச்சுருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ். ஸோ இது வந்து ஈரோட்டில் ஸ்டிச் பண்ணது. ஷாப் நேம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சாரீ வந்து நான் ஸ்ரீ நிவி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே எடுத்தது. ஓகே, ரொம்ப க்யூட்டான கலர் காம்போ கண்டிப்பாக. அடுத்தது வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலுக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஜட்ஜ் வந்திருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன். ஹலோ, ஐ எம் விகாஷினிட்யலோவர் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சீ எ மேக்கப் டியூட்டோரியல் ஃப்ரம் சூப்பர் மாம் லக்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனை தூங்க வச்சிட்டேன், அப்புறம் விகாஷினிக்கு வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. இதுதான் மைக்கா? ஓகே, மைக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கரண்ட்டுக்கு அப்படி தலை சீவிக்கலாமா? தலையோடு சீவிக்கலாம். ஓகே ஓகே, கூல். ஓகே, ஸோ வந்து மிதுன் தூங்கிட்டு இருக்கான். விக்குக்கு வந்து யூஸ்வலாக லேப்டாப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்ருப்பா, இல்லைன்னா ஏதாவது கிராஃப்ட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட்டு கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து மம்மி லெட்ஸ் மேக் இட் ஆஸ் அ கேர்ள்ஸ் ஈவினிங் அப்படின்னா நான் வந்து வீடியோ ஃபிலிம் பண்ணோம் விக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா நான் தான் வந்து நானும் வரேன் வீடியோவில் அப்படின்னா நான் மேக்கப் டியூட்டோரியலாக எடுக்கிறேன், அதில் ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னா, இல்லை நான் ஜட்ஜாக வரேன் உங்கள் மேக்கப் எப்படி இருக்குன்னு நான் தான் ஃபைனலாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கா. ஆனால் வந்து நான் மேக்கப் முடிக்கிறதுக்கு முன்னாடி சாரி கட்டினதுமே வந்து விகாஷினி என்ன சொன்னானா, என்ன சொன்னேன், ஸோ ஆல்ரெடி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. நான் சாரி கட்டி முடிச்சதுமே மம்மி சூப்பராக இருக்கு. ஐயோ, என்ன கொடுக்க போகிற எனக்கு ப்ரைஸ்? ஸ்ட்ரெஸ் ரிலீவரா? ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பார்த்தோம்னா ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கிராண்டெல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக ஹை போனி போட போகிறேன், ஃப்ரண்ட்டில் லைட்டாக பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிட போகிறேன், அவ்வளோதான். அப்புறம் ப்ரீவியஸ் ப்ளாக் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் கட் பண்ணிட்டீங்களான்ட்டு. ஆமாங்க, ஹேர் கட் பண்ணிட்டேன், அதுவும் நானே தான் பண்ணிட்டேன். ஓகேவா, லேயர் ஹேர் கட் மாதிரி ட்ரை பண்ணேன். எப்பயும் பண்ணுறதோட இந்த தடவை ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது உங்களுக்கு டியூட்டோரியலாக போடுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வரைக்கும் பண்ணதை விட. எனிவேஸ், சிம்பிளாக வந்து போனி போட்டாச்சு. அடுத்தது வந்து
நம்ம ஃபேஸ் மேக்கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து ரோஸ் வாட்டர் அண்ட் காட்டன் பேட் இருக்குது. கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் காட்டன் பேடில் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வைப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்போ மேக்கப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் என்ன பெனிஃபிட்னா, ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஹெச் அப்படின்றது வந்து கரெக்டாக இருந்ததுனால தான் நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறது டார்க் ஆகாமல் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும் ஸ்கின். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வைப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் மேக்கப்பை வந்து ஓவராலாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பத்தாஞ்சலியிலேருந்து சௌந்தர்யா ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறேன். இதை வந்து ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து குட் சன்ஸ்க்ரீன் ஆல்சோ. ப்ரைமருக்குன்னு வந்து செப்பரேட்டாக நாம் வந்து காசு போட்டு வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத் பண்ணும் ஸ்கின்னை. அதனால் மேக்கப் வந்து நல்லா செட் ஆகிடும், ப்ளஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours தாங்கும். இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷன்னா நம்ம அவ்வளோதான் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை தான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் அப்புறம் கழுத்து ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். இது மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் ஹிமாலயா, கிளியர் காம்ப்ளெக்ஷன் ஒயிட்டனிங் டே க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லியுமே இந்த மாய்ஸ்சரைசர் தான் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் லாக்மியிலேருந்து பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 90 rupees தான். ஸோ இதுவே வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. லைக் ஒரு 3 to 4 hours ஆஃப் மேக்கப் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மேக்கப் வந்து ஃபுல்லாக நான் என்னோடய கையிலேயே பண்ணி காமிக்கிறேன். ஸ்பஞ்ச் ஆர் ப்ரஷ் கூட சிலர் யூஸ் பண்ணலாம், பட் நான் அதை வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறதில் பெருசாக ரீசன் என்னென்னது, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகே, இதில் வந்து ப்ரஷ்ஷு ஒரு ஸ்பஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கையை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டர்ட் ஆகி அதை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஃபேஸில் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அது க்ளீனாக இல்லை, அதனால் நான் கையை யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் எல்லாருமே வந்து ஸ்பஞ்ச் அண்ட் ப்ரஷ் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ கையை யூஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த லுக் அப்படின்ட்டு தான் கையில் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது போட்டு தேய்க்க வேணாம், இந்த மாதிரி ஜென்டிலாக டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்கின்ல அது ஒட்டிடணும். ஓகேயா, போட்டு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின்னோட பிஹெச் மாறும். அப்போ வந்து போடுற மேக்கப் வந்து அப்படியே டார்க் ஆகிடும். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுண்ணாம்படிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும். அதனால் ரொம்ப மேக்கப் அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி பொறுமையாக தான் பண்ணும். ஸோ பொறுமையாக பண்ணும்போது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து மைல்டு கவரேஜ் தான் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நிறையா போடலை. நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு இன்னொரு கோட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வேணால் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டேன், மறுபடியும் வந்து கொஞ்சம் இப்படி போடலாம். ஸோ தட் வந்து இன்னுமே கவரேஜ் நல்லாயிருக்கும். செகண்ட் கோட் முடித்தாச்சு. அடுத்தது ஃபினிஷிங் பவுடராக நான் வந்து லூஸ் பவுடராக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லாக்மியிலேருந்து 9 to 5 அப்படின்ட்டு இப்படி டேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்பயுமே மேக்கப் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கேயாவது வெளியில் போகிறப்ப அவசரத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்கப் போடும்போது. இல்லைனா பேசாமல் போடாமல் போயிடுறது நல்லது. ஏன்னா நம்ம அவசரமாக போட்டோம் அப்படின்னாலே அது வந்து மேக்கப் மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக நம்ம ப்ரைட்டாக இருக்க ஸ்கின்னை கூட டார்க்காக காமிக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் மேக்கப் அப்படின்றது. ஸோ ஃபேஸ் மேக்கப் ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு. அடுத்தது வந்து நாம் ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் எப்பயுமே ரொம்ப சிம்பிள் தான், ஐடெக்ஸ்லேருந்து ஐப்ரோ பென்சில் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே திக்கன் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான். உனக்கு என்ன கீழே சரி, ஸோ ஃபார் வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, அம்மா எப்படி போட்டிருக்கேன் மேக்கப்பை? ஸோ
லாக்மி ஐகானிக் காஜல் போடுறேன் கண்ணுக்கு கீழே. ஓகே, ஸோ காஜல் போட்டாச்சு. அடுத்தது வந்து மஸ்கேரா. ஸோ மஸ்கேரா இஸ் ஃப்ரம் மேபிலின் ஃபால்ஸஸ் புஷ்அப் ட்ராமான்ட்டு. யாராவது புதுசாக மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியலாம். நான் வந்து கீழே அமேசான்லேருந்து அதோடய லிங்க் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாக்மிலேயே எல்லாமே வாங்கலாம். லாக்மியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லாக்மியே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் அப்படின்னா ரொம்ப சீப்பாக போகிறதுக்கு நம்ம போடாமலே விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ தெரியாது, பட் ஓவர் த டைம் ஃப்யூச்சரில் வந்து ஸ்கின்னு கொஞ்சம் ஜெட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தட் மைட் நாட் ஹெல்தி ஃபார் யுவர் ஸ்கின். ஓகே, ஃப்யூச்சரில் வந்து உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. நான் சொல்கிறது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வயசாக. ஸோ டெய்லி நீங்கள் மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்ல பிராண்ட் போங்க, கொஞ்சம் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எக்ஸஸாக. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அதான் சொல்லுவேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். சம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தே ஆர் யூஸிங், அதனால தான் அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பட்ஜெட்டில் வாங்கி நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட அழகை கெடுத்துக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து மஸ்காரா நான் வந்து ரொம்ப போடல மஸ்காரா, ஓகே லைட்டாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது லிப்ஸ். ஸோ நிறையா பேர் கேட்குறது நீங்கள் வந்து லிப் மேக்கப் தான் எப்படின்னு கேட்பீங்க. என்னோடய டெக்னிக் வந்து எப்பயுமே சிம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு லிப் க்ளாஸ் போட்டுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாரியல் பாரிஸ், ரொம்ப பேபி பிங்க், விடவே லைட் பிங்க்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் க்ளாஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஹர்ஷா அலை ஹனிக்குங்க, ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நல்லா டார்க் பிங்க் தான் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் இதுவும் வந்து அகெயின் ஃப்ரம் லாரியல் பாரிஸ்லேருந்து ஒரு திக் கலர் பிங்க்கு. இது வந்து லைட்டாக அப்படியே டாப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஓகே அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் திக் ஷேட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து இந்த மாதிரி க்ளாஸ் போட்டு போடும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுத்தது பொட்டு வச்சிடலாம். வேர் இஸ் த பொட்டு விகாஷினி? டிட் நாட் ஆஸ்க் தி ஜட்ஜ். ஏ பொட்டு எங்கே வச்சேன்? ஓ மை காட், பொட்டு இது இல்லைடி, பொட்டுடி. தட்ஸ் வை ஐ செட் டோன்ட் ஆஸ்க் தி ஜட்ஜ். உள்ள போய் எடுத்துறோமா? லூஸ் மாதிரி எங்கே வச்சிட்டோம்? டோன்ட் வரி, ஜட்ஜ் வில் கெட் இட். உனக்கு எந்த அடுத்தது இம்பார்ட்டண்ட் பொட்டு. ஸோ பொட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் மெரூன், அதில் வந்து சுற்றியுமே ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நல்லா மேட்ச் தான் ஆயிடுச்சு, நான் மேட்ச் ஆகாதோன்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருக்குது இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ். ஸோ பேங்கிள்ஸ் வந்து கைண்ட் லைக் ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி. இதில் வந்து 1-3 மட்டும் திக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு, மற்றது வந்து கோல்டுலேயே ட்விஸ்ட் மாதிரி, அப்புறம் கோல்டுலேயே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே. ஸோ மேக்ஸிமம் இப்போ வர எல்லா சாரீஸ்லையும் பிங்க் தான் மெயின் கலராக இருக்குது, அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு செட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா சாரீக்குமே மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து பேங்கிள்ஸ். ஸோ இதுதான் பேங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இயரிங்ஸ். ஸோ இயரிங்ஸ் வந்து இதுதான் நான் போட போகிறேன். இது ஆக்சுவலி கோல்டு வித் அன்கட் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. இது வந்து ரூபி ஸ்டோன் அண்ட் எமிரால்டு ஸ்டோன். ஸோ எல்லாமே இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் போட போகிறேன். ஆமாண்டி, அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்ஸ் போட்டால் நல்ல ரிச்னஸ் இருக்கணும், பட் பார்க்க ஸ்டில் வந்து எலிகண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அன்கட் டைமண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்கட் டைமண்ட்றது. அதில் தான் இயரிங் போட்டிருக்கேன், அவ்வளோ ரிச்னஸ் இருக்கும் அதை போட்டோம் அப்படின்னாலே. இயரிங் போட்டாச்சு. அடுத்தது நெக்லஸ். நான் வந்து நெக்லஸ் எதுவுமே வேர் பண்ணல, ஏன்னா இந்த ப்ளவுஸே நல்லா கிராண்டாக இருக்குது இல்லையா.
ப்ளஸ் வந்து இந்த கொடியிலையும் இந்த முகப்பு இருக்கு இல்லையா, அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைலில் போடும்போது ரொம்ப நிறையா நகை போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பர்சனல் தாட்டு. உங்களுக்கு இல்லை நிறையா ஜுவல்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தட், பட் எனக்கு வந்து இதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஹேர் ஸ்டைல் வந்து பெருசாக எதுவும் கிடையாது, சிம்பிளாக ஒரு ஹை போனி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக பஃப் மாதிரி இழுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலி ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், பட் நான் ஏன் ஃப்ரீ ஹேர் விடலைன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டோன்னா அந்த போட் நெக்கோட அழகே தெரியாமல் போயிடும், அதனால் வந்து நான் ஹை போனி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் கால் அப்பான் அவர் ஜட்ஜ். சரி, எப்படி இருக்கு? ஏன் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நான் உனக்கு வாங்கி தருவேன். சரி, ஓகே விக்கோ, எப்படி இருக்குன்னு சொல்ல. ஓ, ஜட்ஜை தலை செய்ய விட்டுருவீங்களா? ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டென் அவுட் ஆஃப் லெவன். Why one you reduced one mark? Because that is kind of like this house is really boring. சரிங்க, ரொம்ப நியாயமான ஜட்ஜ். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேனா, அதனால ஒரு மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட், ஐ லைக் இட். ஓகே, தேங்க்யூ. பட் ஓகே, தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். ஆமாம், கரெக்ட் தான், நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஜடையெல்லாம் இந்த ஹேரில் போட முடியாது, நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஹேர் கூட விட்டுருக்கலாம், பட் ஃப்ரீ ஹேர் விட்டுனா இந்த போட் நெக்கோட அழகு தெரியாமல் போயிடும். நான் யூஸ்வலாகவே போட் நெக் போட்டேன் அப்படின்னாலே ஹை போனி தான், பட் ப்ரிஃபரபிளி இது கூட போடலாம். விகாஷினி சொன்ன மாதிரி ஃபிஷ் ஸ்டைல் பிரைட் மாதிரி பண்ணி இந்த சைடு கூட போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டிங்கன்னா அப்புறம் ப்ளவுஸோட டிசைன் தெரியாது. ஓகேயா? எனிவேஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக். லெட் மீ ஷோ இன் அ குட். இதுதான் வந்து சாரீ ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறமா இருக்கிற லுக். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரொம்ப பிளைனாக இருக்கிற சாரீக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஆப்வியஸாக தீபாவளி வருது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பேக் சைடு வந்து ஹூக் வச்சுட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி வைக்கலாம். நாட் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னா ஸ்டோன் மாதிரி ரவுண்ட் பட்டன்ஸ் வைக்க சொல்லலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நான் க்ரியேட் பண்ண லுக் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. விகாஷினி சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் தான், பட் எனக்கு வந்து பொதுவாகவே இந்த மாதிரி போட் நெக் போடும்போது ஹை போனி போட்டு கொஞ்சமாக பஃப் இருக்கிற மாதிரி பண்ணுறது மட்டும் தான் பிடிக்கும். பட் நீங்கள் வந்து ஜடை பின்னி போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபிஷ் ஸ்டைல் பிரைட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆயிரங்கால் ஜடை, அந்த மாதிரி பின்னிட்டு ஒரு சைடு இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேயா? பட் எனக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரி போனிஸ் பிடிக்கும். அதே போல் நீங்கள் பிரைட் பண்ணி அதாவது ஜடை பின்னி முன்னாடி போட்டுட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற ப்ளவுஸோட அழகும் ரொம்ப நல்லா தெரியும். ஓகேயா? அதே போல் இந்த சாரீக்கு வந்து நான் எந்த நெக்லஸும் போடல, ரீசன் என்னென்னா இந்த ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதே போல் வந்து இந்த கொடியில் இந்த முகப்பும் வந்து நல்லா நீட்டாக தெரியுது. ஸோ பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து எந்த நெக்லஸும் போடல. அதே இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை பை.